என் அன்பு செல்லுமே, நீ வேண்டியதெல்லாம் கிடைக்க போகிறதா? உன்னை பார்த்து ஏராளமான சிரித்தவர்கள் வாயை மூடிக்கொண்டு உன்னை வியந்து பார்க்கும் வகையில் உன் வாழ்க்கை அமைய போகிறது. யாரெல்லாம் உன்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி உன்னை இலக்காரமாக உன்னை கீழே பார்த்தார்களோ அவர்களெல்லாம் வியக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையும் அழகாக மாறப்போகிறது. செல்லும் பொழுதே உன்னை பார்த்து சிரித்தவர்கள் முகமும் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முகமும் உன் கண்ணுக்கு நேராக நிற்கிறது என்று எனக்கு தெரியும். அவர்களை மனதில் வைத்து கொண்டு உன்னுடைய முயற்சியை நீ செய். முதலில் ஒன்று சொல்கிறேன், மற்றவர்களுக்காக நாம் வாழ வேண்டாம். நமக்காக நாம் வாழ்ந்தாலே போதும். அடுத்தவர்களுக்காக நாம் ஆடம்பரமாக இருந்து ஒன்றும் பார்க்க போவது கிடையாது. நம்மளிடம் இருப்பதை வைத்து வாழ்ந்து பெரிய ஆளாக ஆகி காட்டலாம். யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும். அவர்கள் பேசுவதற்கு கூட நீ இடம் கொடுக்காதே. அவர்களுக்கு உன்னிடம் எந்த ஒரு உரிமையும் கிடையாது. உறவாக இருந்தால் என்ன? அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது உன்னிடம். இந்த முறை உன்னை கேவலமாக பேசிவிட்டார்கள். அடுத்த முறை அவர்கள் கேவலமாக பேசாதபடி நீ உன் வாழ்க்கையில் முன்னேறி காட்ட வேண்டும். என்னை முழுவதும் நம்புங்கள். எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உங்கள் கேள்விக்கு பதிலளிக்கும். நம்பிக்கை, பொறுமை இவை இரண்டும் அகத்தானவை. சற்று பொறுமையாக, இன்றும் நான் உயிருடன் இருக்கிறேன் என்று உறுதியாக நம்பும். யார் கைவிடும் பொழுதும் உன் பக்தி உன்னை கைவிடாது. நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ நினைக்கும் அனைத்தும் நடக்கும். நீ உயர்ந்த நிலைக்கு அடைவாய். முயற்சிகள் வெற்றி பெறும். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. இனி உன் வீட்டில் சுபகாரியங்கள் நிச்சயமாக நடக்கும். இந்த விடியல் பொழுதானது எல்லா மங்கள காரியங்களையும் உன் கண்ணுக்கு தெரிய வைக்கும். தைரியமாக இரு, மகிழ்ச்சியாக இரு, தன்னம்பிக்கை இழந்து விடாதே. தன்னம்பிக்கையாக இரு, உன்னுடன் நான் இருக்கிறேன். தைரியமாக இரு, இப்பொழுது உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.